சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் இருவரும் இறந்த சம்பவத்தில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் வெளியாகி உள்ளதாக நீதிபதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் விசாரணை கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்டு ஜெயராஜ் மற்றும் அவரது மகனான ஃபெனிக்ஸ் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து மருத்துவமனையில் இறந்து போயினர். இதனை லாக்அப் மரணம் என்று சொன்னாலும் பல அரசியல் தளங்களில் இருந்து அரசியல்வாதிகள் இதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவமானது நாடு முழுவதும் பல மட்டங்களில் மிகப்பெரிய கண்டனங்களை எழச் செய்தது. மக்களும் மிகப்பெரிய வருத்தத்தோடு தங்களது கண்டன கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அதாவது இந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கை. இந்த விவகாரத்தில் உதவி ஆய்வாளர் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சாத்தான்குளத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சாத்தான்குளம் காவல் நிலையம் குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர துவங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த அறிக்கையிலிருந்து தங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியின் அடிப்படையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு 12க்கு மேற்பட்டவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சித்திரவதை சம்பவத்துடன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அதே காவல் அதிகாரிகள்தான் ஈடுபட்டது எனவும் கூறப்படுகிறது. சிறுவன் ஒருவன் உட்பட 8 பேரை தொடர்ந்து 3 நாட்கள் சித்திரவதை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல துரை மற்றும் மகேந்திரன் ஆகிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு அதில் மகேந்திரன் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்ததாகவும் உடற்கூற்று ஆய்வு செய்யப்படாமல் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்தி வெளியே கசிந்தால் துறையும் கொல்லப்படுவார் என போலீசார் குடும்பத்தினரை மிரட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல ராஜா சிங் என்பவரை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் தட்டார்மடம் காவல் நிலையத்திற்கு கொலை குற்றவாளிகள் 7 பேருடன் சேர்ந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு வைத்து 8 பேரையும் காவலர்கள் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இதுகுறித்து நீதித்துறையிடம் தெரிவித்துள்ள ராஜா சிங், என்னை பெஞ்சில் படுக்க வைத்து போலீசாரின் நண்பர்கள் என்ற குழுவை சேர்ந்த இருவர் கால்களில் ஏறி அமர்ந்து கொண்டனர். இருவர் என் தலையையும் கைகளையும் பிடித்துக் கொண்டனர். 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் என்னை கடுமையாக தாக்கினார்கள். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இதனை முன்னின்று நடத்தினார் என்று தெரிவித்துள்ளார். இந்த கடுமையான தாக்குதலில் ராஜா சிங்கின் இடது புட்டம் கிழியும் அளவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உடல் முழுவதும் கடுமையான காயங்களுடன் சாத்தான்குளம் நீதிபதி சரவணன் முன்பு ராஜா சிங் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தூரத்தில் இருந்தே ராஜா சிங்கை பார்த்த நீதிபதி சரவணன் அவருக்கு ரிமாண்ட் கொடுத்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிபதி முன்பு வாயை திறக்க கூடாது என காவலர்கள் கடுமையான மிரட்டலை ராஜா சிங்கிடம் விடுத்துள்ளார்கள். ஃபெனிக்ஸுக்கும் இதேபோல் தூரத்தில் இருந்து பார்த்தே ரிமாண்ட் கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. கிழிந்த புட்டம் மற்றும் பல காயங்களுடன் ராஜா சிங் நேரடியாக கோவல்பட்டி சிறைச்சாலைக்கு தான் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவருக்கு சிகிச்சை கூட அளிக்கப்படவில்லை என்றும் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் இருவரும் அதே சிறையில் தான் அடைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தனர் என்பதும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் மட்டுமின்றி தூத்துக்குடி காவல் நிலையங்கள், சாத்தான்குளம் நீதித்துறை, கோவல்பட்டி சிறைச்சாலை என தூத்துக்குடியை சுற்றி பல அதிர்ச்சி குற்றச்சாட்டுகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்கள் மூலம் தான் இது தன் கவனத்திற்கு வந்துள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மேலும் நீதித்துறை வசம் சென்றுள்ளதால் இந்த விவகாரத்தில் நடவடிக்கைக்கு தற்போது தனக்கு அதிகாரம் இல்லை எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். எது எவ்வாறாக இருந்தாலும் காவல்துறையினரின் அத்துமீறல் எங்கோ ஒரு புள்ளியில் இருக்கத்தான் செய்கிறது என்பது இந்த செய்தி மூலம் புலனாகிறது.